ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு பேர் பட்டப்படி படித்துவிட்டு கல்வியை போதிக்கக்கூடிய இந்த பட்டதாரிகள் செய்கின்றார்கள். ஊத்தி கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க்ல என்ன செய்கின்றார், வேலை செய்கின்றார்கள். 90% பேர்கள் 90% இளைஞர்களை செய்கின்றார்கள். படிப்பை விட்டுவிட்டு என்ன செய்கின்ற டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அவலநலமான காட்சியெல்லாம் நாம் என்ன செய்யணும், பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மனிதனுக்கு பல பழக்கங்கள் இருந்தாலும் கூட மதியின் மூலமாக ஆரோக்கியத்தையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்து குடும்பமும் மனைவியும் பிள்ளை என்று பார்க்காமல் சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த ஜூலை மாதத்துடைய 2ஆம் தேதி ஒரு சகோதரர் அதிலே பழக்கம் கொண்டு 17 வருட காலமாக மது பழக்கத்தை கையாண்டு திடீரென ஒரு மரண செய்தியை எல்லாம் நாம் பார்த்தோம். அதற்காக வேண்டிதான் இன்னைக்கு சீரழியக்கூடிய இளைஞர்கள் இன்று சீரழியும் இளைய சமுதாயம் இன்னைக்கு எப்படிலாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பை பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, இதே மாதிரி பழக்கங்கள் நம்முடைய யாராடு இருக்குமே ஆனால் திருந்து கொள்ள வேண்டும். திருந்துவதைதான் அல்லாஹ் விரும்புகின்றான். தவறு செய்யாம யாரும் இல்லை, திருந்துவதைதான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆகவே இதையோட கொடூரமான தீமைகளை விளங்கி ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய இந்த செயல்பாடு நம்முடைய சமுதாய இளைய சமுதாயத்தில் இருக்குமே ஆனால் மனசாட்சி அடிப்படையில் இனிமேல் அதன் பக்கம் நாம் நெருங்கக்கூடாது, இதே மாதிரி உள்ள தவறை விட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய மனசுக்குள்ளே அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீ மருத்துவ ரிப்போர்ட் சொல்றான, மது பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கேன்சர் அவருக்கு அதிகமாக வருதான். குடிக்காமல வர வருது. இன்னைக்கு மிகுதமாக ஏற்பாடில் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன கேட்டால் வந்து இந்த கேன்சர் தான். மது பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய உடனடியாக அதை தாக்கி விடுகின்றது. இதே மாதிரி கேன்சர் அதிகமான நோய்கள் கெடுதலும் ஏற்படக்கூடிய மோசகரமான அறிவை மங்க செய்யக்கூடிய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய சின்னாபின்னமாக்கக்கூடிய இந்த மது பழக்கத்தை யாராலும் கையாண்டிருக்குமேனால் இனிமே நாம் அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். நீங்கள இளைய சமுதாயம் நாளை வருங்காலத்தை சாதிக்கக்கூடியவர்கள், நாளை எதிர்காலம் இன்னும் நிறைய நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கின்றது, இன்னும் நிறைய நம்முடைய சாதனை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த பழக்கங்கள் இருக்குமேனால் மனசாட்சி அடிப்படையில் மனதை கேட்டுக்கொண்டு இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது, இனிமே இந்த இதே மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, சீரழிவு பக்கம் நாம் சென்றுவிடக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதலாம் அமர்வை முடித்துக் கொள்கின்றேன். آخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله نحمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا சங்கமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் அமர்வில் சீரழியும் இன்றைய இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம். இந்த 2வது அமர்வில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவர்களுக்கு அங்கே ஈடேற்றம் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். அருமையாளர்களே, 18வது அத்தியாயத்துடைய சூரா காவப்பு நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு வாலிபரை பத்தி அங்கே சொல்லி, இளைஞர்களை பத்தி சொல்லி காட்டுகின்றான். அந்த குகையில தங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், கொடூரமான ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளரை விட்டு அந்த ஊரை விட்டு எப்படி அவர்கள் காலி செய்து வந்து ஒரு உண்மையான முறையில் வாழ்ந்தார்கள், தௌஹீதை நிலைநாட்டினார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி காட்டுகின்றான். ஒரு வாலிபர்களை பத்தி, இது அவள் ஃபித்யாத்துல் கஹ்ஃபி, அந்த குகையில அந்த வாலிபர்கள் நுழைந்த நேரத்தில் ரப்பனா ஆதினா மில்லதுன்க ரஹ்மத்தன் அம்ரினா ரசதா, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று சொல்லி அந்த 7 வாலிபர்கள் செய்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி காட்டுகின்றான். இப்படிதான் இளைய சமுதாயர்கள், வாலிப சமுதாயம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையாளர்களே, நபி தோழர்கள் முஸாபுன் உமர் அல்லாஹு தலைவர்கள் இளைஞராக இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தில் தீவிரப்பட்டு உடையவர்கள், செல்வந்தராக இருந்தவர்கள், உஹுது போர்க்களத்தில் அவர்கள் சைதாக்கப்படுகின்றார்கள். அருமையானவர்கள் எப்படி இருந்தார்கள், கடைசி நேரத்தில் கஃபன் துணி கூட இல்லை, அவருடைய தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் அவருடைய தலை தெரிந்தது. அந்த அளவுக்கு இளைஞராக இருக்கக்கூடிய
மாலிபை பருவத்திற்கு இளமை பருவத்திருந்த முஸ்தபு உமர் அவர்களுடைய வரலாறு நம்முடைய சிந்தனைக்கு வருகின்றது. அருமையாக இப்படித்தான் ஒரு இளைய சமுதாயம் இருக்க வேண்டும். சூரத்து காஃபில் அல்லாஹ் சொல்லிக்காட்ட அந்த வாலிபரை போன்று முஸ்தபு உமர் அவர்களுடைய இளைய சமுதாயமுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள் என்பதை நம்முடைய சிந்தனைக்கு நடத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்து ஐந்துக்கு முன்னால் ஐந்து விஷயத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஐந்து விஷயத்துக்கு முன்னால் ஐந்து விஷயத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஒன்று, முதுமைக்கு முன்னால் இளமை. முதுமை வரத்தான் செய்யும். அந்த முதுமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இளமையை எந்த அளவுக்கு ஒருவன் சீராக பயன்படுத்திக் கொள்கின்றன அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் சொன்னார்கள், முதுமைக்கு முன்னால் இளமை பருவத்தை, அந்த பருவத்தை முறையான முறை நீங்கள் செய்யுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்லினார்கள், நோய்க்கு முன்னால் ஆரோக்கியம். நோய் வருவதற்கு முன்னாடியே ஆரோக்கியத்தை பற்றி நான் பட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும். நோய் வந்த பின்னாடி இன்னைக்கு தொழில கேட்ட கால் வலி, மூட்டு வலி, சுகர் போன்ற எவ்வளவு நோயினால கடமைகள் தவிர்க்கப்படுகின்றது. அவை நோய் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஆரோக்கியத்தை தேடிக் கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், வறுமைக்கு முன்னால் செல்வத்தை தேடிக்கொள். வறுமையா வந்து தலைவிரித்து வாழ்க்கையில தலைவிரித்து ஆடுவதற்கு முன்னாடி என்ன செய்து கொள், நீ செல்வத்தை தேடிக்கொள். வேலை பழுவுக்கு முன்னால் நீ ஓய்வை தேடிக்கொள். கடுமையான வேலை பழு, எப்ப பார்த்தாலும் வேலையில கஷ்டமா இருக்கு சொன்னா அதுக்கு முன்னாடி செஞ்சோம் சில ஓய்வுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அதுக்கு முன்னாடி வேலையை அவனை தொடர்க்க முடியும். அதனால தான் சொன்னார்கள், வந்து வறுமைக்கு முன்னால், வேலைக்கு முன்னால் ஓய்வை தேடிக்கொள். ஐந்தாவது சொல்லி காட்டினார்கள், மரணம் வர்றதுக்கு முன்னால் வாழ்நாளை எப்படி செயல்படுத்திக்கொள். எல்லாத்துக்கும் மரணம் வரதான் செய்யும். அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்நாளை எப்படி வச்சுக்கணும், மார்க் அடிப்படையில இஸ்லாத்துடைய அடிப்படையில நாம் அமைத்திருக்கின்றோமா என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்துக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்து நாளை அரசுடைய நிழலில் ஏழு பேர்கள் தங்குவார்கள். இந்த வெயிலே தாங்க முடியல, கடுமையான வெயில் நம்ம சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். நாளை நிழலே இல்லாம இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அரசுடைய நிழல ஏழு பேர்கள் இருப்பார்கள். அதுல சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய நினைவுலே வளர்ந்த ஒரு இளைஞன். இப்போ பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை, உலக சிந்தனை இல்லாம அல்லாஹ்வுடைய சிந்தனையே, அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் நாளை அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல இருப்பான் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொல்லி காட்டினார்கள், பள்ளியுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், பள்ளியுடன் அதிகமான முறையில பள்ளிவாயிலுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல், வெறுப்பான இடம் கடைவீதி என்று சொன்னார்கள். இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது, நம்முடைய சமுதாயத்தில் வந்து வெறுப்பான இடம் பள்ளிவாசல், விருப்பமான இடம் கடைவீதி, தலைகீழாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அவை இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சூரத்து கௌஃபின் மூலமாக இந்த ஐந்து விஷயங்கள், அரசுடைய நிலையில ஏழு பேர்கள் இருப்பார்கள் என்று இளைஞர்களை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் இஸ்லாத்திலே தியாகம் செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, தொழுகை பேணக்கூடிய ஒரு இளைஞர்களாக, தவகீதை நிலைநாட்டக்கூடிய இளைஞராக நாம் இருப்போமே ஆனால் நாளை நம்முடைய இளைய சமுதாய வாலிபத்தை சரியான முறையில், இளமை பருவத்தை சரியான முறையில் அவன் செய்தான் பயன்படுத்திக் கொண்டான் என்பது இது நமக்கு அர்த்தமாக ஆகின்றது. ஆகதான் இளைஞர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது அமர் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதுமை பருவம், இளமை பருவம், குழந்தை பருவம், இந்த மூன்று பருவத்தில் இளமை பருவத்தை சரியான முறையில பயன்படுத்தி, வாலிப பருவத்தை மார்க்க அடிப்படையில் உண்மையான முறையில பயன்படுத்தி, இன்னும் இளமை பருவத்தை சீரழிக்கக்கூடிய இந்த மது, இதே போன்ற கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை அகற்றி ஒரு தூயவனாக, நல்ல ஒரு இளைஞனாக, சாலிகான ஒரு வாலிபராக இளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்த அருபுரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.